தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. நம்ம பாடியிருக்கோம்ல, ஒரு பொருளை நாம் தூக்கணும்னா கீழே விழுந்த பொருளை தூக்க வேண்டும் என்றால் நான் குனிய வேண்டும். குனிந்துதான் என்னாலே தூக்க முடியும். என் இயேசு நம்முடைய ஆண்டவர் பிதாவானவர் கீழே தாழ இறங்கி வந்து தூக்குகின்ற ஆண்டவராயிருக்கிறார். சங்கீதம் 113 பார்க்கும்போது, அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்தினார். ஏன் தாழ்த்தினார் என்று பார்க்கும்பொழுது 7 வசனத்திலே, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவங்களை உயர்த்தி என்ன பண்ணுகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குகின்ற ஆண்டவர். 9 வசனத்திலே, மலடியை சந்தோஷமான பிள்ளத்தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பிள்ளையே இல்லாத ஒரு மகளுக்கு புள்ளத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி உயர எழுப்பி பிரபுக்களோடு அமர்த்துவதற்காக அவர் தாழ வந்திருக்கின்றார். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யோவான் 8 ஜெப ஆலயத்திலே உட்கார்ந்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கின்றார். ஜெப ஆலய தலைவர்கள் அங்கே ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள். விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிற பெண்ணை கையும் களவுமாக பிடித்து வந்தேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லி குற்றம் சாட்டுகிறார்கள். வேதத்திலே அப்படிதான் சொல்லப்படுகிறது. மோசேயின் வாக்கு பிரகாரமாக கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு 2 கேள்வி, இந்த பெண் பிள்ளையை மாத்திரம் கொண்டு வந்தார்கள், விபச்சாரத்திலே ஈடுபட்டிருந்த இந்த பெண் பிள்ளை போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் என்று 4 வசனத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப அந்த ஆள் எங்க தப்பிச்சு போயிட்டாரா? குற்றம் சாட்டுவதற்காக ஒரு கூட்டம் நம்மை எப்போதும் கண் பார்த்து கொண்டே இருக்கிறது, கண் நோக்கி கொண்டே இருக்கிறது. நம்ம எப்ப தப்பு பண்றாங்க, எப்ப போட்டு கொடுக்கலாம், எப்போ நாம விழுவோம் அதை சொல்லலாம் என்று சொல்வதற்காக அங்க ஆளை பத்தி யாருமே சொல்லலை. 2 கேள்வி எனக்குள்ளாக இருக்கின்ற கேள்வி, அங்க ஜப ஆலய தலைவர்கள் ஜபம் பண்ணும்படியாக வந்திருக்கின்றார்கள், உபதேசம் பண்ணும்படியாக வந்திருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் லீடர்ஸ் அங்க ஜபம் பண்ணுவதற்கு பதிலாக யார் யாரு என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்காரு பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆலயத்துக்குள்ளாய் வந்து அமர்ந்து கொண்டு மற்றவர்களை பார்த்து அவதூறு சொல்லுகின்ற ஒரு கூட்டம், அவங்க இப்படி பண்றாங்க இவங்க அப்படி பண்றாங்க. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, குனிஞ்சார், குனிஞ்சு எதோ எழுத ஆரம்பிக்கிறார். அவர் குனிஞ்சு எழுத ஆரம்பித்தது பலர் பல வியாக்கியானம் சொல்லுகிறார். தேர் ஆர் சோ மெனி கமெண்ட்ரிஸ். ஹி ரோட் த நேம்ஸ் ஆஃப் த பீப்புள், இதோ ஹி ரோட் த நேம்ஸ் ஆஃப் த மென் ஹூ ஆர் ஸ்டாண்டிங் தேர். அது எல்லாத்தையும் காட்டினோம். ஐ பிலீவ் தட் ஹி ரோட் டெலிவரன்ஸ் ஃபார் தட் விமன். அவர் குனிஞ்சார், அந்த சிறியவளை புழுதியிலிருந்து தூக்கினார், அந்த மலடியாய் இருந்தவளை புள்ளத்தாச்சியாக்கி அவரை வந்து வீட்டில் அமர செய்யும்படியாக ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும்படியாக, அவளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கும்படியாக ஆண்டவர் குனிந்தவராய் இருக்கின்றார். குனிந்தது நம்மை உயர்த்துவதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக தன்னை தாழ்த்தினார் என்ற நிச்சயத்தோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.